பூமி சீதா சீரியல் இப்போ போராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு, மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்தாங்க. சித்தார்த்த பக்கத்தில் வந்து ராணி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, கிச்சனில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்க, மூஞ்சிக்கு நேராக வந்து அந்த இடத்துல ஏதோ ஒன்று வீசி அடிச்சிருது. ஒன்றை பயந்துடுறாங்க, ஒன்றை பக்கத்துலேயே உட்காடுறாங்க. அந்த இடத்துல சித்தார்த்த பக்கத்தில் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரி கிச்சனில் இது வேலையெல்லாம் பார்க்குறேன், ராணி தேவையில்லாமல் திருப்பி வந்து கிச்சன்லாம் போகவே கூடாது, சரியா ஏதோ ஒன்று அபசகுணமாக நடந்துகிட்டு இருக்கு. சரி நம்ம கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம், அதுவும் இல்லாமல் டெண்டர் ஆர்டர் வந்து நம்ம கம்பெனி கிடைக்கணும்னு சொல்லிட்டு சாமி கொண்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லும்போது, நீங்களாம் போயிட்டு வாங்க நான் வீட்லேயே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ராணி, என்ன ராணி இல்லை என் மனசு கொஞ்சம் சரியில்லை அதனால் நான் வீட்லேயே இருக்கேன். அப்போனா ராணிக்கு துணையாக நானும் வீட்டில் இருக்கேன்னு பொம்மை குழந்தை வந்து பேசிடுறாங்க. அந்த இடத்துல ஷியூராப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சாவித்திரிக்கு அங்கே வீட்டில் வந்து இருக்காங்க. பத்மநாபன்லேருந்து வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து காரில் ஏறி போயிட்டாங்க. அப்போன்னு பார்த்து சாவித்திரிக்கு அங்கெல்லாம் ரூமில் வந்து உட்காந்துட்டு இருக்கப்போ, எப்படி இருந்தாலும் ராணியை பழி வாங்கியே ஆகணும், அவ்வளோ சும்மா விடக்கூடாது, நம்ம குடும்பத்திலே வந்து அவன் தான் நமக்கு எதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கா, அவள் இல்லைனா இந்த குடும்பத்தை என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லி கவனமாக யோசிச்சுட்டு ஒரு பெட்டி எடுத்து வைக்கிறாங்க. அந்த பெட்டிக்குள்ளே ஏதோ ஒரு பொருள் வந்து நெளிஞ்சிக்கிட்டு இருக்கு. டப்பாக்குள்ளே இந்த விஷயம் தெரியாமல் அந்த இடத்துல கேஷுவலாக வந்து பேசுகிறாங்க. நவ ரகுவரன், பில்டப் நிறையா கொடுக்குறியம்மா, உள்ளுக்குள்ளே அப்படி என்ன இருக்குது, தம்பி சொல்கிற மாதிரி அப்படி தானே இருக்குது, ஏதோ வந்து பேப்பர் பேப்பராக இருக்கிற பெட்டிக்குள்ளே கேட்டால் மிகப்பெரிய ஆபத்து இருக்குங்கிற அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல ஒன்றும் புரியலையான்னு சொல்லி டப்பா எடுத்து காட்டுறாங்க. டப்பாக்குள்ளே ஒரு பொருள் நினச்சிட்டு இருக்கு, அதை பார்க்கல, சுற்றி வந்து கலர் கலர் பேப்பர் தான் இருக்குது. அந்த இடத்துல என்னடி கலர் கலர் பேப்பர் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி மூச்சுக்கு நேரம் கொண்டு வந்துடுறாங்க. உடனே அந்த பொருள் வந்து நினச்சிக்கிட்டு இருக்குது அந்த டப்பாக்கு வெளியே புஷன் வந்து பண்ணிடுது. உடனே டப்பாவை தூக்கி விட்டு எரிஞ்சிடுறாங்க. எல்லோரும் ஒவ்வொரு மூலையில் போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. கடவுளையே நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், டப்பா மட்டும் உடஞ்சிச்சு அப்புறம் அவ்வளோதாங்கிறப்ப ரகுவரன் வந்து மூலையில் தலாடி வச்சுக்கிட்டு மறைச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. செம்ம காமெடியாக இருந்துச்சுனே சொல்லலாம். எல்லோரும் ஒவ்வொரு மூலையில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து என்னது டப்பா உடஞ்சிச்சா இல்லையான்னு சொல்லி சாவித்திரி மட்டும் தைரியமாக கிட்ட வந்து பார்க்குறாங்க. கடவுளை நல்ல வேலை டப்பா மூடியை திறந்துக்கிட்டு அது மட்டும் வெளில வந்துருச்சு, அப்புறம் அவ்வளோதான், அதை பார்த்தோன்னே நான்லாம் போயே சேர்ந்துருப்பேங்கிற மாதிரி தான் சாவித்திரி ரகுவரன் எல்லோரும் வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுனே சொல்லலாம். இது எதுக்கு கொண்டு வர, நம்மளை வந்து ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கா, என்ன தம்மனா இப்படி பண்ணுறிய, இது ரொம்ப மோசமான பொருள் சரியா, இது காட்டுக்குள்ளே இருந்து ரொம்ப கனக்கச்சிதமாக எடுத்திருக்காங்க, ரெண்டு நாளாக சாப்பிட்லல்ல, அதனால தான் இது ரொம்ப வந்து கோபமாக வந்து இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு புடவை எடுத்து உள்ளே எடுத்து விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயம் அப்புறம் அவ்வளோதான், கதை முடிஞ்சிடும். ராணி வேற தன்னந்தனியாக இருக்கா, அப்படி இருக்க சூழ்நிலை, நம்ம தான் எதாவது ஒன்று செஞ்சே ஆகணும், ராணி புடவை எடுத்துகிட்டு வந்து ஸ்மெல் பண்ண விட்டுலாம் அப்படின்னு சொல்லும்போது, என்னது ராணி புடவையை ஸ்மெல் பண்ண விடணுமா, அப்போ நான் டப்பாவை திறந்து உள்ளுக்குள்ளே புடவையை போடணும், ஐயோ இந்த ஆளை விடுங்கப்பா சாமி என்னாலாம் முடியாதுன்னு சொல்லி ரகுவரன் வந்து பின்வாங்கிடுறாங்க. நம்ம மனவோ என்ன மனவோ ரகுவரன், ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்க, தைரியமாக இருக்க வேணாமா, ஏதோ சண்டைக்கு போகணுன்னா தைரியமாக நிற்கலாம், அடித்தாலும் அடி தான் வாங்குவோம், உடம்பு கைக்கெல்லாம் வீங்கும், எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் இது உசுறு சமாச்சாரம் விஷயம், டப்பாவை திறக்கணுமா உள்ளே தூக்கி போடணுமா, நீ புடவையோட அந்த பொருளையும் வெளில எடுத்துகிட்டு வந்துட்டானா, எதுக்கு தேவையெல்லாம் வந்து வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்குற தம்னா அது சரி வராதுன்னு சொல்லி எத்தனையோ வாட்டி சொல்லி பார்க்குறாங்க. இருப்பினும் கேட்குற மாதிரியே தெரில. அந்த இடத்துல நம்ம தம்மனா ரொம்ப ஃபீலிங்காக வந்து ராணி மாட்டுக்கும் பொம்மி முன்னாடி போய் நிற்கிறாங்க. ஃபோட்டோக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடக்க போகுது, அது மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுது. ஆனால் என்ன பிரச்சனை நடக்குதுன்னா என் உயிருக்கு ஏதோ ஒன்று ஆபத்து வைக்கிற மாதிரி தான் தோணுது, நீ இருக்கிற தைரியத்தில் நான் வந்து இருக்கங்கா அதை மட்டும் புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிடுறப்ப பொம்மி குழந்தை வந்து நிற்கிறாங்க. பொம்மி குழந்தை தான் தெரியாதப்ப பொம்மி குழந்தைய வந்து திட்டிடுறாங்க. நம்ம ராணி என்ன சும்மா சும்மா வந்து பயமுறுத்துற மாதிரியே நிற்கிற, நான் உன்னை கூப்பிட்டா மட்டும்தான் வரணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ராணி தெளிவாக தான் சொல்கிறியா, ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி யோசி, மனசில் நினைக்கிறது எல்லாத்தையும் இந்த குழந்தை சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆமாம்மா சித்தார்த்தை நினச்சி நான் கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்கேன், ஆனால் என்ன பண்ணுறது, அவர் என்கிட்ட வந்து சரியாக போய் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறப்பில் உன்கிட்ட சொன்னதுனால உனக்கு வீராப்பு வந்துருச்சா, இனிமேல் நீ முன்னாடியே வந்து நிற்கக்கூடாது சரியா, நீ கூப்பிட்டா மட்டும்தான் ராணி நான் வருவேன், இல்லாட்டி நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. ஸ்கிப்பிங் விளாண்டுட்டு இருக்காங்க. பூமி நீயே உன் தலையில் மண்ணெளி போட்ட மாதிரி இப்படி பிரச்சனை பண்ணிட்டியம்மா, எப்போதும் ஆவியங்களுக்கெல்லாம் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுறது தான் பழக்கம், ஆனால் நீயே நான் கூப்பிடாமல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், இந்நாளை இனிமேட்டு உனக்கு உதவி செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, சாவித்திரிக்கு அங்கே என்ன திட்டம் போட்டாலும் நீ தான் சமாளிச்சு ஆகணும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. பூமி குழந்தை ஸ்கிப்பிங் விளாண்டுட்டு இருக்காங்க. தம்மனா இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் புடவை எடுத்துகிட்டு வந்துட்டேன், சாவித்திரியாத்த இவங்க ரெண்டு பேரும் நம்மனா வேஸ்ட்டு, நம்ம என்ன பண்ணலான்னா நீங்கள் டப்பாவை வந்து பிடிச்சிக்கோங்க, நான் டப்பா மேலே இருக்க மூடியை வந்து திறந்து உள்ளுக்குள்ளே வந்து புடவை போட்டுற போகிறேன், அப்புறமேட்டு டக்குன்னு எடுத்துடுறேன், அது ஸ்மெல் பண்ணோன்னே ஏய் தம்மனா இதெல்லாம் சரி வருமா அப்படின்னு சொல்லி நடுக்கத்தோடு கேட்குறாங்க சாவித்திரி. நம்ம ரெண்டு பேரும் தான் தைரியமானவங்க, எல்லாருக்கும் நிரூபிக்கணும்னா இந்த டப்பாவை பிடிக்குன்னு சொல்லும்போது கண்ணை இறுக்கி முடி டப்பாவை மட்டும் பிடிச்சிட்டாங்க இருக்குமா, அத்தை நான் டப்பாவை வந்து மூடும்போது டப்பாவை மட்டும் பயந்து கீழே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன், சரி நான் பார்த்தா தானே பயப்படுவேன், அதனால் நான் கண்ணை முடியிடுறேன், நீ தைரியமாக வந்து உன் கையில் தான் இருக்குது தம்மனா சரியா, நீ எதுவும் விளையாட்டு பண்ணிடாத, இல்லாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கரெக்டாக வந்து டப்பாவோட
ஒரு சைடு மட்டும் திறந்து மூடின மாதிரியும் இருக்குது, மூடாத மாதிரியும் இருக்குது. அதுக்குள்ளே சின்ன கேப்புக்குள்ளே அப்படியே வந்து புடவை வந்து உள்ளே விட்றாங்க. அந்த இது மேலே பட்டோன்னே அதை மோப்பம் பிடிச்சோன்னே சரட்டுன்னு எடுத்துடுறாங்க புடவையை. அதே மாதிரி டப்பாவை வந்து மூடிடுறாங்க. அத்தை கண்ணை திறங்க அத்தை, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. டப்பாவை மூடிட்டேன்னா சொல்லு, நான் கண்ணை திறக்கினேன். டப்பாவெல்லாம் முடியாச்சு, கண்ணை திறந்து நீங்களே கீழே எடுத்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லும்போது கீழே எடுத்து சாவித்திரி வந்து வச்சிடறாங்க. நமக்கு இருக்கிற தில்லுக்கு வேறு யாருக்கும் வராது போல இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், எப்படி இருந்தாலும் ராணி இல்லாதப்போ அலமாரி டப்பாக்குள்ளே டப்பாவா இதை எடுத்து வச்சிடலாம். வச்சா அவள் ஏதாவது சமைக்கிற பொருள் நினச்சி திறந்து வச்சுட்டானா வேலை முடிஞ்சிச்சு. தம்மனா எனக்கு ஒரு சந்தேகம்னு சொல்லி ரகுனன்னு கேட்குறாங்க. அப்படியே அவள் டப்பாவை திறக்கிறா, அவள் மேலே ஏதாவது ஒன்று பண்ணுது, எல்லாம் ஓகே தான். ஆனால் இதில் என்ன ஒரு சட்ட சிக்கல்னா, திருப்பி நம்ம இந்த வீட்டுக்குள்ளே வரணும்ல, இந்த வீட்டுக்குள்ளே நம்ம மட்டும் தானே தனியாக இருக்கும். நிச்சயம் எல்லா ஜன்ன கதவையும் மூடிடணும். கதவையும் மூடிட்டு நம்ம வாசலில் பக்கம் நின்றுருவோம் சரிங்களா, கார் பார்க்கிங் பக்கத்தில். எப்படி இருந்தாலும் வந்து எல்லோரும் தேடி பார்த்து இந்த பொருளை எடுத்ததுக்கப்புறமேட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வருவோம். இல்லாட்டி ராணிக்கு ஏதாவது ஒன்று ஆனதுக்கப்புறம் மெயின் டோரை மட்டும் திறந்து வச்சுட்டோன்னு வச்சுக்கிங்களேன், அந்த பொருள் வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்து போயிடும். போனதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நம்ம மாட்டு உள்ளே வந்துக்கலாம். இது சரி வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக சரி வரும், எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி எப்போதும் பழக்கி அவளமாக வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க எல்லோரும். ஒரு பக்கம் கிச்சனில் வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து மேல் டாப்பில் வந்து இந்த டப்பா வந்து வச்சுட்டாங்க. அந்த இடத்துல கிச்சனில் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ராணி இந்த விஷயம்லாம் அதுவும் தெரியாமல் சமைச்சிக்கிட்டே இருக்காங்க. தாடிக்காரன் வந்து என்ன நினைக்கிறான்னு தெரியவே மாட்டேங்குது. அவனை போட்டியில் ஜெயிக்க வைக்கணும் தான் நாங்கள் எல்லோரும் திங்க் பண்ணிகிட்டு இருக்கோம். நிச்சயம் பொம்மி இருக்கிற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது, ஜெயிச்சிருவோங்கிற மாதிரி தான் அடுத்தலாம் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பொம்மி உனக்கு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது, என்னை கூப்பிடு பொம்மி, என்னால் கூப்பிட்டா மட்டும்தான் உதவி செய்ய முடியும். ஏன்னா நீ அது மாதிரி சுச்சுவேஷன் நீயே க்ரியேட் பண்ணுற, என்னை கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லி பொம்மி மாட்டுக்கு ஃபீலிங்காக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸ்கிப்பிங் வந்து விளாண்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லா ஜன்னலையும் வந்து சாத்துறதுக்காக வந்து சாவித்திரி வந்து சொன்னால மாடிக்கு போய் எல்லா ஜன்னல் கதவையும் சாத்துறாங்க. என்னை வச்சுக்கிட்டே இங்கே சாத்துறாங்களே, இப்போ என்னால் எதுவும் பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஆகிடுச்சேங்கிற மாதிரி பொம்மி குழந்தை வந்து சோகமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ உசு உசுங்கிற சவுண்டு மட்டும் கேட்குதுங்கிற மாதிரி தெரியுது. சரி வெளியில் எங்கேயாவது இருக்கும், எப்போதும் உசு உசுன்னு கேட்டாலே ரெண்டு மூணு இதுதான் வந்து அது மாதிரி கத்துங்கிறது பேசிக்கு. ஆனால் அது தெரியாமல் அவங்க வந்து பாட்டப்படுறாங்க அந்த இடத்துல. என்னடா அது, ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் ஏதோ அலமாரி டப்பாக்குள்ளே இருந்தாலும் உசு உசுன்னு சவுண்டு வருது, ஒன்றும் புரியலேன்னு சொல்லி எல்லா டப்பாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.